அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அற்புதமான மூன்று விஷயங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தினம்தோறும் புது புது விஷயங்களை உங்களிடத்தில் சேர்ப்பதற்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன் மற்றும் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்றைய தினம் நாம் பார்க்கின்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிலைவாசலில் தீபம் ஏற்றுகின்ற முறையை பற்றி சொல்லுங்க அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. அதை நாம் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக தங்கம் சேருவதற்கு நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய தீபம், அடுத்து ஐந்து இடங்களில் இந்த பொருளை வச்சோம் அப்படின்னா தங்கம் வந்து மலை போல் கிடுகிடுன்னு நம்ம வீட்டில் சேரும். இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நிலைவாசல் தீபம் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மிகரம். இது வந்து ஆன்மீகத்தில் அறிவியலில் பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் தீபம் ஏற்றும்போது அந்த தீபத்தில் இருந்து வருகின்ற அந்த வாசனை, அதாவது நாம் ஊற்றுகின்ற எண்ணெய், அதனுடைய தன்மை, அந்த வாசனை வரும்போது ஏர் வந்து பியூரிஃபை ஆகும். நாம் வந்து நல்ல ஒரு காற்றை வந்து சுவாசிப்போம். அடுத்து கிருமி கீட்டகங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு அறிவியல் விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு சிலது மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறேன். முன்காலத்தில் வந்து விளக்குகள் இல்லாத காலத்தில் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு இருள் சூழ்ந்திருக்கும். அதனால் அந்த இருளில் வந்து வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக தீபம் ஏற்றினாங்க. இப்போ வந்து நாம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றலாம். இதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் ஸ்திரமாக நம்ம வீட்டில் குடிகொள்ளுவாங்க. அப்போ எதில் ஏற்றலாம் அப்படின்னா, அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு இரண்டு திரியை ஒன்றாக இணைத்து தீபம் ஏற்றணும். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நாம் ஏற்றுகின்ற தீபம் புதுசாக நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து சுத்தப்படுத்தி புது திரி போட்டு தான் நாம் ஏற்றணும். இதுதான் முறை. புதுசாக அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் தீபத்தை வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி ஈரம் இல்லாத நாம் வந்து பார்த்துக்கணும். ஈரம் இருக்கின்ற தீபத்தில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது, அதையும் நாம் பார்த்துக்கணும். அதாவது பஞ்சுத்திரியை போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி 2 தீபங்கள் நிலைவாசலில் ஏற்றணும். இதுதான் சிறப்பு. 1 தீபம் ஏற்றக்கூடாது, 2 தீபங்கள் நிலைவாசலில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 பஞ்சுத்திரிகளை போட்டு தினந்தோறும் வருடத்தில் 365 நாட்களும் நாம் ஏற்றலாம். இது வந்து சிறப்பு. முடியாதவர்கள் வந்து, அதனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள், தினந்தோறும் ஏற்ற முடியல அப்படின்னாலும் மார்கழி கார்த்திகை மாதங்களிலாவது மார்கழியில் காலை நேரத்தில், கார்த்திகையில் மாலை நேரத்தில் நமக்கு ஏற்ற சொல்லி கொடுத்தாங்க. அதனால் வந்து அந்த நேரத்தில் நம்ம தவறாமல் ஏற்றுறோம். தினந்தோறும் கூட நாம் ஏற்றலாம். ஏற்றுகின்ற போது நமக்கு வந்து லக்ஷ்மி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது வந்து தினந்தோறும் சுத்தப்படுத்தி புது பஞ்சுத்திரி போட்டு தான் நாம் ஏற்றணும். அடுத்து வந்து தங்கம் சேருவதற்கு நாம் எந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். தங்கம் சேருவதற்கு வீட்டில் நிலைவாசலில் 2 புறத்தில் மற்றும் துளசி கிட்ட வந்து தீபம் ஏற்றணும். இது வந்து செப்பால் செய்யப்பட்ட தீபத்தில் ஏற்றும்போது தங்கம் வந்து நமக்கு நிறைய சேரும். எப்படி அப்படின்னா, முன்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாலும் இப்போ பார்த்திங்க அப்படின்னாலும், இப்போ வந்து நவீன உலகத்தில் நிறைய புது புது பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இருந்த போதிலும் கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒயர் இருக்கும், அதற்குள்ளே வந்து அந்த கரண்ட்டை வந்து கடத்துவதற்கு, அந்த கரண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அது போவதற்கு செப்பால் செய்யப்பட்ட கம்பிகளை மட்டும்தான் எல்லா காலங்களிலேயும் பயன்படுத்தி வந்தார்கள், பயன்படுத்துகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த செப்புக்கு ஆகர்ஷண சக்தி அப்படின்றது அதிகம். அதனால தான் வந்து செப்பை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி தான் இந்த செப்பு பொருளுக்கு ஆகர்ஷண தன்மை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால செப்பு தீபத்தில் வந்து நாம் தீபத்தை ஏற்றலாம். சரி, எங்கே இருக்குது இந்த தீபம் அப்படின்னா, ஆன்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்காக நான் வந்து செக் பண்ணினேன், இருக்குது. நான் வந்து 2 தீபங்களை புதுசாக வந்து செப்பு தீபங்களை வாங்கினேன். அது வந்து ஏற்றி உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக போட்டு காட்டுறேன்.
செப்பு தீபத்தில் நிலைவாசலில் தினம்தோறும் மாலை நேரத்திலையும் மற்றும் துளசிக்கிட்ட அல்லது வந்து நீங்கள் வந்து துளசிக்கிட்ட மட்டும்தான் நான் ஏற்றுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நிலைவாசலில் மட்டும்தான் நான் ஏற்றுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா ரெண்டு இடங்களிலேயும் நான் ஏற்றுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நிலைவாசலில் ரெண்டு தீபம் இருக்கணும், துளசிக்கிட்ட ஒரு தீபம் இருக்கணும், மொத்தமாக மூணு தீபம். அப்படி இல்லைனா துளசிக்கிட்ட மட்டுமாவது ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது நிலைவாசலில் மட்டுமாவது ரெண்டு தீபம் ஏற்றுங்க. செப்பு, செப்பு அதால் செய்யப்பட்ட தீபம், இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதில் வந்து நீங்கள் ஏற்ற வேண்டிய அந்த எண்ணெய் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பஞ்சுத்திரி வந்து போடணும். பஞ்சுத்திரியை போட்டுட்டு அதில் நாம் இழுப்ப எண்ணெயை விட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். நீங்கள் துளசிக்கிட்ட ஏற்றினாலும் அல்லது நிலைவாசலை ஏற்றினாலும் இழுப்ப எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றினால், செப்பு அந்த அகலில் ஏற்றினால் தங்கம் வந்து நமக்கு ஆகர்ஷணம் ஆகும். நீங்கள் வந்து நிலைவாசலில் வந்து அதாவது செப்பு தீபங்களில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க. அடுத்து வந்து நீங்கள் துளசிக்கிட்ட இழுப்ப எண்ணெயிலும் ஏற்றலாம் அல்லது கடுகு எண்ணெயில் கூட நீங்கள் ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றும்போது கடுகு எண்ணெய் மற்றும் இழுப்ப எண்ணெய் அதனுடைய சக்தியின் காரணமாக, செப்பு தீபத்தில் நாம் ஏற்றினோம் இல்லையா, அதனுடைய காரணமாக நமக்கு தங்கம் என்பது ஆகர்ஷணம் ஆகும். அடுத்து வந்து ஐந்து இடங்களில் நாம் எந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் வந்து செப்பு சம்பந்தப்பட்டது தான். பூஜை அறையில் வந்து பஞ்சபாத்திரம் கண்டிப்பாக செப்பில் இருந்தால் சிறந்தது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்றாவது பூஜை அறையில் செப்பால் செய்யப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். அடுத்து பீரோவில் வந்து செப்பால் செய்யப்பட்ட சொம்பு, ஏதோ ஒன்று செப்பால் செய்யப்பட்டது பீரோவில் இருக்கணும். அடுத்து வந்து சமையல் அறையிலேயும் செப்பால் செய்யப்பட்ட குடமோ அல்லது கிளாஸோ அல்லது வந்து தட்டோ கிண்ணமோ சொம்போ ஏதோ ஒன்று செப்பால் செய்யப்பட்டது இருக்கணும். இப்படியாக மூன்று இடங்கள், அடுத்து நிலைவாசல், அடுத்து துளசி. இந்த இடங்களில் செப்பால் செய்யப்பட்ட பொருட்களை நாம் வந்து அதிகமாக பயன்படுத்தினால் நமக்கு தங்கம் மலை போல சேரும். இப்போ மூன்று விஷயங்களை நாம் பார்த்துருக்குறோம். ஐந்து இடங்களில் செப்பால் செய்யப்பட்ட பொருளை வைப்பதின் மூலமாக தங்கம் ஆகர்ஷணமாகும். நிலைவாசலில் மற்றும் துளசி இடத்துல செப்பால் செய்யப்பட்ட தீபத்தினால் நாம் தீபம் ஏற்றுவதின் மூலமாக நமக்கு தங்கம் ஆகர்ஷணமாகும். சில தோழிகள் வந்து நிலைவாசல் தீபம் பற்றி கேட்டிருந்தாங்க, அதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்படியாக நாம் வந்து துளசி இடத்திலேயும் நிலைவாசலிலேயும் இழுப்ப எண்ணெய் மற்றும் கடுகு எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றும்போது நமக்கு தங்கம் சேரும். சில வீடியோக்களில் உங்களுக்கு வந்து பூஜை முறைக்கு வந்து துளசி இடத்துல இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன், அது வந்து வேறு பூஜை முறை. இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நிலை வாசலில் நீங்கள் வந்து இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, அடுத்து வந்து துளசி இடத்துல கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, செப்பு அகலில் வந்து ஏற்றுங்க. வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சு நீங்கள் ஏற்றுவதின் மூலமாக தங்கம் மலை போல சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரண்.